எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, டாப் 10 இன்ஜினியரிங் கோர்சஸ் இன் 2023. அதுல ஃபர்ஸ்ட் இருக்க கோர்ஸ் என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தான் வந்து விருப்பப்படுறாங்க. பிகாஸ் ஐடி ஃபீல்டில் தான் எடுத்த உடனே ஒரு நல்ல பேக்கேஜில் பிளேஸ் ஆக முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது ஐடி அண்ட் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் தான். இப்போ வந்து ஐடி ஃபீல்டில் ரிசெஷன் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடி வந்து நம்ம இப்போ எடுத்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரிசெஷன்ன்றது இன்னொரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்காது. இந்த பேட்ச் 2023 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 2027 நீங்கள் முடிக்கிறப்ப ரிசெஷன்ன்றது கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதுக்குள்ளே எல்லாமே வந்து நார்மல் ஆகிடும். ஸோ தைரியமாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எடுக்கலாம். செகண்ட் இருக்குது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஒன்று ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். நீங்கள் ரெண்டுத்தில் எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணாலும் நல்ல பேக்கேஜில் பிளேஸ் ஆகலாம். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிள் இ அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள்இக்கு ஸ்கோப்ன்றது ஃபியூச்சரில் நல்லாவே இருக்கும். ஏன்னா இப்போ எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து பெட்ரோல்லேருந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக்கலுக்கு மாறிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போ எல்லாமே வந்து அப்படி தான் மாறிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு நல்ல ஒரு டிமாண்ட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் இருக்கும். ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த மதர் போர்டு, ஆர்டினோ, கம்யூனிகேஷன் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் கவர் பண்ணும். ஸோ இசிஇ, ட்ரிபிள் இ ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஸ்கோப்ன்றது ஃபியூச்சரில் நல்லாவே இருக்கும். ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்கோப்ன்றது இருந்துட்டு தான் இருக்குது. பட் நம்ம ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்காததுனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்து லேக் ஆஃப் ஸ்கில் தான் காரணம். நம்ம வந்து ஒன்லி சிலபஸை நோக்கி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஜாப் கிடைக்கிறது உண்மையிலே கஷ்டமான விஷயம் தான். ஸோ நிறைய ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண தான் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும். சிக்ஸ்த் பிளேஸில் இருக்குது சிவில் டிபார்ட்மெண்ட். மெக்கானிக்கல், சிவில் ரெண்டுமே வந்து ஒரு எவர்கிரீன் டிபார்ட்மெண்ட், எப்பத்துலேருந்தோ இருக்கு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுலேயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்றது கிடைக்கும். பட் விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்கில்ஸ் வந்து நிறைய டெவலப் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேடு, சாலிட் ஒர்க்ஸு, ஆட்டோ கேட், அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் பர்டிகுலராக சூஸ் பண்ணி அதில் நீங்கள் வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டின்றது இருக்கு. செவன்த் பிளேஸில் இருக்கிறது மரைன் இன்ஜினியரிங். மரைன் இன்ஜினியரிங்கும் ஸ்கோப்ன்றது இன்னமும் நல்லா தான் இருக்குது. இந்த கூட்ஸ், இந்த பொருள், இதெல்லாமே வந்து ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே வந்து நம்ம ஷிப்ஸ் மூலமாக தான் மேக்ஸிமம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஷிப்ஸ் மூலமாக நடக்கிற டிரான்ஸ்போர்ட் இருக்க வரைக்கும் மரைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ எயித்தாக இருக்கிறது பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். பயோடெக்னாலஜி இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே டெவலப் ஆகிட்டு வர டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இதுலேயும் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. நிறைய ரிசர்ச் லேப்லலாம் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னமும் டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். நைன்த் பிளேஸில் இருக்கிறது ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட். ஏரோநாட்டிக்கல் இல்லை, ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட். ஏரோநாட்டிக்கல் வந்து இப்போ யாருமே அவ்வளோ எடுக்கிறதே இல்லை. ஈவன் நிறைய காலேஜஸில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டே தூக்கிட்டு இருக்காங்க. ஏரோஸ்பேஸ் வந்து உண்மையிலே ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட், பட் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏரோஸ்பேஸ் வந்து எல்லா காலேஜ்லேயுமே இருக்காது, ரொம்ப ரேரான காலேஜஸில் மட்டும்தான் இருக்கும். பட் நீங்கள் எடுக்கிற காலேஜில் வந்து ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்கா, நிறையா லேப்ஸ்லாம் இருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. டென்த் பிளேஸில் இருக்குது கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் கிட்டத்தட்ட ஏரோஸ்பேஸ் மாதிரி தான், நிறையா காலேஜில் வந்து அவைலபிளாக இருக்காது. பட் நீங்கள் எடுக்கிற காலேஜ் வந்து நல்ல காலேஜாக, நிறையா லேப்ஸ் இருக்கா, அது சம்மந்தப்பட்ட லேப் வந்து நிறையா வச்சிருக்காங்களா அப்படின்னு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நானாக என்னோட அசம்ஷன் வச்சு சொல்ல, ஓரளவுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் இதை சொல்லியிருக்கேன். இதுலேயும் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வெரி சாரி. அப்படி என்ன டிபார்ட்மெண்ட் நான் மிஸ் பண்ணேன் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேறு ஏதாவது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதில் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.